கிட்டத்தட்ட 122 வருடங்கள் போராடி பெண்கள் பெற்ற சில உரிமைகளை கொண்டாடும் விதமாக இந்த நாள் துவக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இல்லை, ஆண்களுக்கு நிகராக படைக்கப்படவில்லை. அவர்கள் ஆண்களுக்கு துணையாக உதவி செய்யும் படியாக படைக்கப்பட்டவர்கள் என்ற எல்லா மதங்களும் அப்படிப்பட்ட தத்துவங்களை சொல்லி இருந்தபடியினால பல நூற்றாண்டுகள் பெண்களின் நிலை அடிமைத்தன இல்லாவிட்டால் இரண்டாவது கட்ட நிலையிலே இருந்தது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருக்கிறாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண் வெற்றிக்கு பின்னாலே ஆண் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையும் வர வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில். ஆண்களே, நீங்கள் உங்களோடு இருக்கிற உங்கள் தாய், உங்கள் சகோதரி, உங்கள் மகள் என்ற ஸ்தானத்திலே காணப்படுகிற பெண் என்ற அந்த பெண் இனத்தை நேசியுங்கள். அவர்கள் உயர்வதற்கு காரணமாயிருங்கள். ஒரு பெண்ணை தூக்கி விடுவது என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும் என்று சொல்லும் பொழுதுதான் நம்மளால் எழும்பி நிற்க முடிகிறது. ஒரு பெண் குடும்பத்தை நடத்த முன்னால வருவான்னு சொன்னா குடும்பத்தின் தலைவன் நீ செய் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை அவளுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ராஜ மேன்மை, இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு, இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பங்கு உனக்கு இருக்கும்னு சொன்னா இந்த யூத குலத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கலாமே கொஞ்சம் சிந்தித்துப்பார். சரித்திரத்துல நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, நம்முடைய பூர்வீக ஆராய்ச்சிகள் தான் பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் ஒரு பகுதி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சில நூற்றாண்டுகளும் இருந்திருக்கிறது. பெண்கள் தலைவராயிருந்து ஆண்கள் உதவி செய்த காலங்களும் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு ஜெண்டர் இம்பேலன்ஸ் இருந்த காலங்களும் சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றில். சமுதாயத்திலே முக்கிய பங்கு, சமுதாயத்திலே மாற்றம் வேண்டும். சமுதாயம் அப்படி பார்த்தாலும் நான் எழும்பி நிற்பேன், சரித்திரத்தில் இடம்பெறுவேன் என்று நீங்கள் எழும்ப வேண்டும். அதற்கு தான் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இவ்வளவு திறமையும் வரங்களும் உள்ள பெண்களை நீ சமையலறையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. பெண்களாகிய நாம் ஒரு சமுதாயத்துக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான மனிதர்களாக இருப்போம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். இந்த பெண்மணியை இயேசு பார்த்த விடமே வித்தியாசமா இருந்துச்சுங்க. அதான் அதுல ஆச்சரியம். எப்படி உங்களை பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறார், சமுதாயத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு நான் உங்களோடு சொல்கிறேன், சபை, சபையின் பங்கு, பெண்களை முன்னேற்றுவதில், பெண்களை எம்பவர் பண்ணுவதில், அதிகாரப்படுத்துவதில் சபைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் இதை நேரம் எடுத்து உங்களோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். சபைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான உயிர்த்தெழுதலின் செய்தியை பெண்களிடத்தில் முதலாவது சொல்கிறார். பெண்கள் தான் போய் உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அம்மாளே உங்கள் வீடுகளில் கூடுகிற சபை என்று சொல்லப்பட்டது. அநேக பெண்கள் சபைகளை அந்த நாட்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபைகளை நிறுவி நடத்தியிருக்கிறார்கள். அப்போ சில 18:2 ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை அழைத்து சென்று ஊழியம் செய்கிற அந்த சந்தித்து அவர் மூலமாய் சபை உருவாகிறது. பிற்பாடு அவள் மிஷினரி பிரயாணத்தை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு இடத்துல கொண்டு இந்த சபையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். லீதியாளின் என்ற ஒரு சகோதரி அப்போஸ்தலர்கள் 16 நீங்கள் வாசிக்கலாம். அவள் ஒரு சபை உண்டா, பிலிப்பிய சபை உண்டாகுவதற்கு காரணமானவள். பிலிப்பிய சபை அன்றைக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஆரம்பம் அஸ்திபாரம் யார் என்று சொன்னால் பெண். இன்றைக்கும் உலகத்தில் அநேக பெண்கள் சில ஸ்தாபனங்களை இயக்கியிருக்கிறார்கள், ஸ்தாபனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், இல்லாவிட்டால் ஸ்தாபனங்களை பரப்பி இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக பல நாடுகளிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். சில சபைகள் உருவாக்கப்படுகிறது பெண்களினாலே. ஆனால் அந்த ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சமுதாயம்
எப்படி இருந்தாலும் நீ என்ன வேலை செஞ்சாலும் செய்யி, நான் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த இடத்த நான் விட மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்குது. சபைக்கு பெரிய நஷ்டம். சபையில் பாருங்கள், யார் கூட்டம் அதிகம்? ஆண்களை காட்டிலும் பெண்கள், பெண்கள் அதிகம். ஆனால் பெண்களை, ஆண்களில் 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேரும் அதை செய்ய இதை செய்யணும் பொறுப்பு இருக்கும். பெண்கள் வந்து போகணும். ஸோ சபையினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. பெண்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்குரிய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்க வைத்து அவர்களை செயல்பட வைத்தால் தேசம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸோ சபையின் பங்கு மிக முக்கியமான பங்கு. எந்த சபையெல்லாம் பெண்களுக்கு அவர்களுக்கு சுயாதீனம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்களுக்கு நிகராக ஊழிய பயிற்சி கொடுத்து சுவிசேஷ ஊழியத்திலும் மற்ற எல்லா ஊழியங்களிலும் பயிற்சி கொடுக்குமானால் அந்த சபை ஆரோக்கியமான சபை, வளரும் புதிய பாட்டுக்கால சபை. நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் நம்மை மாற்றக்கூடாது. நாம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். நாம் இந்த கலாச்சாரம் நம்மை மாற்றிவிட்டது என்று சொல்லக்கூடாது. இந்த கலாச்சாரத்திலே நாம் விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஏனோ பல சபைகள் இன்றைக்கு அதில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன. சபைகள் இவ்விதமாய் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் பங்கையும் கொடுக்க வேண்டும். பெண்களின் வளர்ச்சியில அவளை அதிகாரப்படுத்துவதில் சபைக்கு முக்கியமான பங்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், நீங்கள் வித்தியாசமாய் நினைக்கக்கூடாது. ஆம் பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது ஆனால் செய்ய முடியாது, தடுக்கப்படுகிறோம் என்று சொல்லி நீங்கள் இதை பயன்படுத்தி, நான் சொல்வதை பயன்படுத்தி உங்களை அவங்களை ஆற்றிப்படுத்தி, இப்படி தான் நம்ம லைஃப், நம்ம விதி, நம்ம பெண்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆவிக்குள்ளே நிரம்புங்க. ஒரு ஆணுக்குள்ளே இறங்குற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இறங்குகிறார். அவருக்கு வேறு ஆவி, உங்களுக்கு வேறு ஆவி இல்லை. அவர் பெற்ற ரட்சிப்பை தான் நீங்கள் பெறுகிறீங்க. அவர் என்ன நாமத்தினாலே, புதிய நாமத்தினால் சூட்டப்பட்டாரோ அதுபோல தான் அவருக்கு தேவனுடைய பிள்ளையாக முடிய அதிகாரம் கொடுத்தானோ அதே அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தினால புறப்பட்டு சென்று அவங்க எங்கெல்லாம் இயேசுப்பட்டு சொன்னாங்களோ அவங்கள பயன்படுத்தினார். Mark 16:20 வாசிக்கிறோம், அது ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவமோ செய்யும் அல்ல, பெண்களும் அதை செய்தார்கள். சிதறி சென்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அது ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள். ஸோ சபை, ஆதி சபை சரியாகத்தான் இருந்திருக்கின்றது. நாம் தவற விட்டிருக்கலாம். சபையின் பங்கை அறிவோம். சபையின் பங்கை நாம் செய்வோம். சபை ஊழியர்கள் செய்வோம். சபையின் அப்படிப்பட்ட ஊக்குவித்தல் இல்லை என்று சொல்லப்படுகிற நிலையிலும் பெண்கள் சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை ஆண்டவர் சாதனை பெண்களாக சரித்திரத்தில் இடம்பெற வைப்பார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களாகிய நீங்கள் மிக 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 முக்கியமானவர்கள். வேதாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இயேசுவோடு கூட ஊழியம் சென்ற பெண்கள் என்று வாசிக்கிறோம். கொடுத்த பெண்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நற்கிரியை செய்த பெண்கள் என்று வாசிக்கிறோம். சபையை நடத்தின பெண்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏதோ ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு பெண்கள் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பெண்களை பயன்படுத்தினார். பெண்களுக்கென்று சில திட்டங்களை வைத்திருந்தார். அவர்களை விசேஷ விதமாய் ஆண்டவர் பார்த்து அவர்கள் பயன்படுத்தினதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். பெண்கள் முக்கியமானவர்கள். இன்னைக்கு அப்போஸ்தல நடபடிகள் 14:13 வாஸ்து பார்ப்பில் என்று சொன்னால் அதுல லீதியாள் என்று சொல்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அந்த லீதியாள் என்ற பெண் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவங்க ஜெபிக்கிற இடத்துல இவங்க போய் உட்கார்ந்து ஆற்றங்கரையில ஓரி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு கூடி வந்த ஸ்திரீகளுக்கு தீமோத்தேயும் பவுலும் என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்ணுகிறதை, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அந்த பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். ஒரு தியாத்திர ஊழல் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரத்தாம்பரம் வியாபாரம் பண்ணுகிற பெண் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீ அவர்கள் சொன்னதை கேட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவளுக்குள்ள வந்த மாற்றம் என்ன தெரியுமாங்க, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு தன்னுடைய வீட்டை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறாள். அது தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர் அவருடைய வீட்டில் தங்கும்படியாக அவள் என்ன செய்யறா, இடத்தை கொடுக்கிறா லீதியாள். கடைசி 40 வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, பவுல் சிறையில போடுறதுலாம் அதுல வருது. அந்த பொழுது சிறைசாலையிலிருந்து புறப்பட்டு எங்க போறாங்க, லீதியாள் இடத்துக்கு போறாங்க. சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போ லீதியாலும் அவருடைய வீட்டாரும் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்து ஊழியக்காரருக்கு இடம் கொடுத்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினவர்கள். இந்த லீதியாரை குறித்து வரலாறு இப்படியாய் கூறுகிறது, வியாபாரத்துக்காக எங்கெங்கு செல்வாலும் அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தாள். முன்னால நின்று காரியங்களை செய்வதற்கும் துணிச்சலோடு வந்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்க ஏன் பிசினஸ் பண்ற பெண்கள் ஒரு லீதியாள போல் மாற முடியாது? குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நடத்த முடியாது? ஊழியக்காரரை கனம் பண்ண நமக்கு முடியாது?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. பெண்களை ஆண்டவர் எல்லா விதத்திலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பெண்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம். சில பாத்திரத்தை பீரோல வச்சு அழகு பார்ப்போம், சில பாத்திரத்தை பீரோக்குள்ள மூடி கூட வைப்போம், அலமாரியில வச்சிருப்போம் நம்ம. ஆனா சில பாத்திரத்தை தினமும் பயன்படுத்துவோம். பெண்கள் வந்து தினமும் பயன்படுகிற பாத்திரம், எங்க இருந்தாலும் பயனுள்ள பாத்திரம் ஆயிருப்பாங்க. சபையில இருந்தாலும் பயனுள்ள பாத்திரம், சமுதாயத்தில இருந்தாலும் பயனுள்ள பாத்திரம், வீட்டுல இருந்தாலும் பயனுள்ள பாத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அன்பான பெண்மணிகளை, நீங்க பயனுள்ள பாத்திரமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும் குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு, கிராம பகுதி ஊழியங்களை செய்வதற்கு, முன்னின்று காரியங்களை நடத்துவதற்கு, முன்னின்று பேசுவதற்கு, ஏன் சிறு சபைகளை நடத்துவதற்கு கூட ஆண்டவர் வேதத்தில் பெண்களை பயன்படுத்திருக்கிறார். ஏன் உங்களை பயன்படுத்தக்கூடாது? கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை பேரும் எழும்பினால்தான் எழுப்புரல் தேசத்தில் உண்டாகும். நீங்கள் ஏன் எழும்பக்கூடாது? ஒரு லீதியில போய் ஏன் எழும்பக்கூடாது? இந்த கேள்வியோடு இன்னைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். கண்கள் மூடி ஜெயம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒரு லீதியாலை போல எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத குடும்பத்தினரை ரட்சிப்புக்குள்ள நடத்த, எங்கெங்கெல்லாம் நாங்க போறோம் அந்த இடத்துலாம் நாமத்தை அறிவிக்க, தற்பனை முன்னின்று சபையில உறுதுணையாய் நிற்கிற பிள்ளைகளை மாற, ஊழியக்காரரை கனப்படுத்துகிற ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் பயனற்ற ஒரு மனுஷியா இருக்க கூடாது, பயனுள்ள கருவியாய் மாற்றுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அந்த பலத்தலைகளை நிரப்புங்கப்பா. எங்களுக்கு இருக்க அந்த குறுகிய மனப்பான்மை வெளியேறுவதாக, மறைந்து போவதாக. லீவியாளின் கண்களை திறந்த ஆண்டவர் என்னுடைய கண்களை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பெண்மணியுடைய கண்களை திறந்து விடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதம் வந்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கஷ்ட